ஒரு உள்துறை அமைச்சரை ஒரு முதலமைச்சர் வரவேற்பதோ அல்லது அந்த கட்சியில ஒரு மூத்த தலைவரை இந்த கட்சியோட மூத்த தலைவர்கள் வரவேற்பதுல என்ன தவறு இருக்கு? வந்து அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் நிறைய இருக்கோ இல்ல காஸ்ட் நியூட்ரல் ஓட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஓட்டுகள் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய இடங்களை வந்து நிச்சயமா பாஜக சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2019 மக்கள் வந்து பெரும் வாரியா தமிழ்நாடு வந்து அதை ப்ரூவ் பண்ணிச்சு. நாங்க பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் தான் போடுவோம் சொல்லி மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகளை தான் அந்த வாட்டி போட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத கலவரம் எல்லாம் ஒன்று உருவாகினது ரொம்ப பெரிய டென்ட் ஆயிடும். என்ன ஒரு மத கலவரம், என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்புறம் பாஜகவை பழிச்சிருவாங்க. அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் சொல்றாங்க இல்லையா, இந்த அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் பண்ற விஷயங்கள், அதை வந்து சேர்ந்து எடுத்துட்டு போற விஷயங்கள், பெரும்பான்மையினர் அவங்க சொல்ற மாதிரி அவங்களெல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு போக விஷயங்கள் வந்து பீகார்ல நடந்திருக்கலாம், உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கலாம், அல்லது மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாநில பாஜக வந்து இல்ல கீழ்மட்டத்துல வேலை செய்யறாங்க பலப்படுத்துறாங்க இதெல்லாம் சொல்றீங்க, இது அதிமுக பலம் சேர்க்குமா? நிச்சயமா அது அதிமுக பலம் சேர்க்காது. அமித்ஷா வந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சாணக்கியர், வீகம் வகுப்பார் அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனா வீகம் வகுப்பதற்கு எந்த கால அவகாசமும் கிடைக்கல, ஆனா வந்தவனே வகுக்கப்பட்ட வீகங்கள் நடைமுறைக்கு வந்துச்சு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த புரோட்டோகாலை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். உள்துறை அமைச்சர் வருகிறார், முதலமைச்சர் போய் சந்திக்கிறார்னா முதலமைச்சர் கையில ஹோம் போர்ட்போலியோ இருக்கு, ஸ்டேட்டோட ஹோம் போர்ட்போலியோ. அதனால அது ஒண்ணும் பெரிய தவறு கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம இது யூனியன் பிரதேசங்கள்ல முதல்வர் போயிட்டு வரவேற்கிறது, அது ஒரு புரோட்டோகால் இருக்கும், அதுல மாற்று கருத்தே இல்ல. இல்ல இல்ல இது இல்ல, நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு புரோட்டோகால் இருக்குங்கிறதுல தவறு கிடையாது. ஆனா இன்னொன்னு வந்து, பா சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கும் போது செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள், மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து போய் அவங்கள புரோட்டோகால் பிரகாரம் போய் பார்க்கல. ஏன்னா அவங்க வெவ்வேறு அணியில எதிரும் அணியில இருந்தாங்க, இன்னும் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க, இன்னமும் தோழமை கட்சின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது ஒரு உள்துறை அமைச்சரை ஒரு முதலமைச்சர் வரவேற்பதோ அல்லது அந்த கட்சியில ஒரு மூத்த தலைவரை இந்த கட்சியோட மூத்த தலைவர்கள் வரவேற்பதுல என்ன தவறு இருக்கு? அதனால அதை போட்டு நம்ம ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இவங்க எடுத்தா குட்டம் தொட்டா குட்டம்ங்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இங்க கிடையாது. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இந்த புரோட்டோகால் ஒரு விஷயம் கிடையாது. அதை தாண்டி நீங்க கேட்ட மாதிரி அமித்ஷா அவர்களுடைய வியூகம் வந்து நான் கேள்விப்படுற வரைக்கும் நிச்சயமாக அவர் சிறு சிறு கட்சிகளை சந்திக்கிறார், தங்களுடைய கட்சியோட தலைவர்களை எல்லாம் இன்னைக்கு ராத்திரி சந்திக்கிறாரு, இன்னும் எப்படி பலப்படுத்தணும் அப்படிங்கறது தான் அவர் யோசிக்கிறார். அவருடைய அதாவது ஏற்கனவே இருந்த கூட்டணி இப்ப தொடரும் சொல்றாரு முதல்வர் அவர்கள். அப்படி தொடரும் என்றால் ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் இருந்தன, 2019 பாமக தேமுதிக இப்படி பல கட்சிகள் இருந்தன, இந்த கட்சிகள் தொடர்ந்து வருவார்களா? அப்ப இவங்க இவங்கள்ட்டலாம் உரிமித்த கருத்து இல்லாமல் அந்த நிகழ்வில் சொல்லப்பட்டதே கூட்டணி தொடரும் என்று, இது எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அதாவது எப்படி சொல்லணும்னா, இப்ப அஇஅதிமுக தனக்கு தான் பேசிருக்கு, பாஜகவும் தனக்கு தான் பேச, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கூட்டணி உறுதி ஆயிருச்சுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா பாமக இன்னமும் முடிவெடுக்கவில்லை எந்த சைடு போவாங்க என்ன செய்வாங்கிறத பத்தி அவங்க சொல்லல, தேமுதிகவும் இன்னும் சொல்லல. அஇஅதிமுக அவங்களோட கூட்டணி அவங்களுடைய கட்சியை பத்தி தான் இப்ப பேச முடியும். ஏன்னா அரசியல் நெருங்க நெருங்க தான் அவங்களால வந்து இன்னும் ஒரு கிளியரா ஒரு கிளாரிட்டிக்கு வர முடியும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க இல்லையா அமித்ஷா அவர்களுடைய வியூகம் என்ன என்பது, அமித்ஷாவுடைய வியூகம் வந்து மேக்சிமம் சீட்டு பாஜகவுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுதான் அவர் கேட்பாரு. என் சோர்ஸ் சொல்றாங்க 50 கேட்கலாம், 60 கேட்கலாம், அவ்வளவு கேட்கலாம். அதுவும் எந்த மாதிரி தொகுதிகளா கேட்கலாம், அஇஅதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதிகள், அதாவது சென்ட்ரல் தமிழ்நாடு அல்லது அர்பன் ஏரியாஸ், எங்க வந்து அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் நிறைய இருக்கோ இல்ல காஸ்ட் நியூட்ரல் ஓட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஓட்டுகள் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய இடங்களை வந்து நிச்சயமா பாஜக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே பாஜக அந்த மாதிரி சீட்டுகள் கேட்டதுன்னா அஇஅதிமுக கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கா இல்லையாங்கிறது தான் இப்ப கேள்வி. கூட்டணி உறுதியாயிருச்சுங்கிறது வேற, அஇஅதிமுகவால் எவ்வளவு முக்கியமா அதுவும் முக்கியமான தொகுதிகள் என்னென்ன பாஜக கேட்கும்படி சொல்லும்படி செய்ய முடியுமா இல்லையாங்கிறது தான் இப்ப சதைக்கு ஒரு கேள்விக்குறியா நிக்குதுன்னு நினைக்கிறேன். அதிமுகவுடைய இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி, மக்களுடைய மனநிலைகளை பிரதிபலிக்கக்கூடிய கூட்டணி, அதன் அடிப்படையில் 2021 தேர்தலில் பாஜக கூட்டணி அமைத்தால் வெற்றி பெறுவோம் என்ற நிலையில் அந்த கருத்தை எடப்பாடி அவர்கள் முன்னிலைப்படுத்தினாரான்னு கேக்குறேன். அதாவது எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்லும், நாங்க வந்து மக்களுக்காக கூட்டணி, இந்த மக்களுக்காக நாங்க அது செய்யறோம் இது செய்யறோம்ங்கிறதுல எல்லா கட்சியும் சொல்லதான் போகுது. நானா என்னன்னா, இபிஎஸ் அவர்களிடம் என்னன்னா, இப்ப அவங்க கிட்ட இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆட்சி இருக்கிறதுனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாணைகள் வருது இல்லையா,
மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி மக்கள் விரும்புற மாதிரி இப்ப நீட்டு 7.5% சாதனையாக இன்னும் பேசுறாங்க இல்லையா, அதை பேசி எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அடுத்து வந்து நேற்று ரம்மி ஆன்லைன் ரம்மியை ஒழிச்சதுக்கான முயற்சிகள் நாங்க எடுத்தோம், அதனால பல உயிர்கள் பாதிக்கப்பட்டது, இதை சொல்லுவாங்க. கொரோனா பார்த்த காலத்துல நாங்க என்ன செஞ்சோங்கிறத பத்தியும் சொல்லுவாங்க. அதனால அஇஅதிமுக வந்து அவங்க கிட்ட ஆட்சி இருந்ததுனால முதலமைச்சரும் அவங்க அவங்க டீம் வேலை செஞ்சதெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது அந்த கட்சி செய்வாங்க. அது எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு வேலையா தான் இருக்கும். இல்ல செய்வாங்கன்னா ஏற்கனவே செய்தது 2019 ஒரு கணிசனமான வாக்குகள் பெற்றிருக்கணுமே, அதை பெறலையே. அப்போ அவங்களும் ஆட்சியில் தான் இருந்தாங்க, கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போ அந்த அந்த பலம் அங்கே காட்ட முடியலையே. இப்போ 2021 காட்ட முடியுமா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றது, காட்ட முடியுமா காட்ட முடியாதான்னு சொல்லல. நான் சொல்றது இதெல்லாம் செய்வாங்க. ஆனா 2019 மக்கள் வந்து பெரும் வாரியா தமிழ்நாடு வந்து அதை ப்ரூவ் பண்ணிச்சு. நாங்க பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் தான் போடுவோம் சொல்லி மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகளை தான் அந்த வாட்டி போட்டாங்க. நம்ம அதை மறக்க முடியாது. இப்ப தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து மக்கள் தமிழ்நாடு மத்த மாநிலங்களை விட கொஞ்சம் வித்தியாசப்பட்ட, கொஞ்சம் இல்ல நிறையவே வித்தியாசப்பட்ட மாநிலமாக இருக்கிறதுனால இந்த இரும் பெரும் கட்சிகளுக்கு தான் எப்பவுமே கடும் போட்டி. இரும் பெரும் கட்சிகள் என்ன செஞ்சது, அது திமுக அஇஅதிமுக என்ன செஞ்சதுங்கிறத பத்தி யோசிச்சுதான் மக்கள் பல வருடமாக ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதனால இங்க வந்து போஸ்டர்ல கூட மோடி அலை இருக்குமா, மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் வருவதன் அந்த கூட்டம் இருக்கு, அதெல்லாம் நிச்சயமா முதல் ஸ்டெப்னு வேணா நான் சொல்லுவேன். பாஜக தன்னுடைய நிலைமைய தன் கால் ஊன்றியதற்கு முதல் ஸ்டெப் ஆயிருக்குமே தவிர்த்து இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா பார்த்தா அது கேள்விக்குறிதான். இல்ல அப்போ நான் இப்படி எடுத்துக்கலாமா, அதாவது இல்ல 2021 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திற்கான தேர்தல், மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அமித்ஷாவுடைய வீகம், அமித்ஷாவுடைய சாணியக்கத்தனம் இதெல்லாம் இங்க பலிக்காது, இது வெறும் வந்து ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இன்ஃபர்மேஷன் பிரகாரமே கூட அமித்ஷா அவர்கள் இந்த தேர்தல்ல தமிழ்நாடு தன்னுடைய போக்கஸ் வச்சுக்கல, வெஸ்ட் பெங்கால்ல எப்படி ஆட்சியை பிடிக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத கலவரம் எல்லாம் ஒன்று உருவாகினாலும் ரொம்ப பெரிய டென்ட் ஆயிடும். என்ன ஒரு மத கலவரம், என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்புறம் பாஜகவை பழி சொல்லுவாங்க. மத்த மாநிலம் மாதிரி இது இல்லாததுனால இப்போ எனக்கு தெரிஞ்சு பாஜக நினைக்கிறது எல்லாமே ஓட் பர்சன்டேஜ் 3% சொல்றாங்களா, அதுல இருந்து நம்ம எப்படி பண்ணலாம். இவ்வளவு வருடங்கள் வந்து ஒரு ஒரு பாஜகவை சேர்ந்த மத கலவரத்துக்கும் பாஜக தொடர்பு இருக்கா? இல்ல மற்ற மாநிலங்கள்லாம் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, தமிழகத்துல அப்படின்னா இந்த மத கலவரத்தை நீங்க எங்க முன்னிலைப்படுத்துறீங்க, யாருக்கு இணையா முன்னிலைப்படுத்துறீங்க? அதாவது இப்ப மதம் சார்ந்த மதம் மட்டும் இல்ல, முக்கியமாக இந்த உயர் அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் சொல்றாங்க இல்லையா, இந்த அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் பண்ற விஷயங்கள், அதை வந்து சேர்ந்து எடுத்துட்டு போற விஷயங்கள், பெரும்பான்மையினர் அவங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு போக விஷயங்கள் வந்து பீகார்ல நடந்திருக்கலாம், உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கலாம், அல்லது மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கிறதுனால அது அவ்வளவு ஈஸியாக இருக்க போறது இல்ல. அதை நன்றாகவே பாஜகவாக இருக்கட்டும், நீங்க தொடரலாம், பிரியமதா நீங்க தொடரலாம், அதை நன்றாகவே பாஜகவாக இருக்கட்டும் அல்லது அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் அவங்க உணர்ந்ததுனாலதான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய வேலை செய்யறாங்க பாஜக, நான் அதை மறக்கவே மாட்டேன். கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றாங்க, அப்படிதாங்க ஒரு தேசிய கட்சி வேலை செய்யணும். இப்ப காங்கிரஸ் எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அது ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால நல்ல வேலை செஞ்சு அவங்க அடுத்தது இந்த எலெக்ஷனை விட அடுத்த எலெக்ஷனுக்கு பாஜக எங்க நிக்கணும் பாக்குறாங்க. இது பேஸ்மெண்ட்க்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டெப் பாஜக இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக வந்து இல்ல கீழ்மட்டத்துல வேலை செய்யறாங்க, பலப்படுத்துறாங்க, இதெல்லாம் சொல்றீங்க, இது அதிமுக பலம் சேர்க்குமா? நிச்சயமா அது அஇஅதிமுகவுக்கு பலம் சேர்க்காது. அதை அஇஅதிமுக நன்றாகவே உணர்ந்ததுனாலதான் வேல் யாத்திரை பாஜக மேற்கொள்வது அவளுக்கு அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இல்ல. ஏன்னா எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க, எம்ஜிஆர் பாட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இப்பவும் கூட்டாங்க இருக்கிறோங்கிறாங்க. ஆனால் அவங்களா சொல்ல முடியுமா அவங்களோட அஇஅதிமுக ஓட்ஸ வந்து பாஜக ஸ்பிளிட் பண்ணாது அப்படிங்கறத அஇஅதிமுகவால கான்பிடண்டா சொல்ல முடியுமாங்கறது ஒரு கேள்வி. நான் கனிமொழிட்டு வரேன், மக்களுடைய மனநிலையை பத்தி பேசும்போது தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பார்ப்பாங்கன்றாங்க, அமித்ஷாவுடைய வீகம் இங்கே பலிக்காது என்ற நிலை தான் பிரியம்பதா கருத்து முன்னிலைப்படுத்துறாங்க, எப்படி பார்க்குறீங்க இதை? பிரியம்பதா வர, பிரியம்பதா எப்பவுமே வந்துட்டு மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் வரும்போது இந்த கோபேக் என்ற அந்த அந்த ஹேஷ்டாக் வந்து ஒரு ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த முறையும் வெல்கம் டு அமித்ஷா, கோபேக் டு அமித்ஷான்ற ரெண்டு இருக்குது, அதில் கோபேக் அமித்ஷா தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு. உங்களுடைய நிறைவு கருத்து பதிவு செய்யலாம், இது மக்களுடைய கருத்தாக எடுத்துக்கலாமா?
இது வந்து எப்பவுமே தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி மற்ற மாநிலங்கள் மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல மாத்திரம் மோடி அவர்களாக இருக்கட்டும் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் இந்த கோபேக் மோடி கோபேக் அமித்ஷாங்கிற விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது. இது ஒரு விஷயத்த நிச்சயமா செய்யுது. இது தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள் மாதிரி பாஜக எண்ண முடியாது. மற்ற மாநிலங்கள் மாதிரி இங்க இருக்கக்கூடிய வியூகங்களோ இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க சொல்றதெல்லாம் வித்தியாசப்படும். ஏன்னா இது சோசியல் ஜஸ்டிஸுக்கான ஒரு ஸ்டேட்டா பல வருஷமாக இருக்கு. இரண்டு திராவிட கட்சிகள் மேல மக்கள் வந்து பல ஆண்டுகளாக நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதை வந்து பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி நுழையணுங்கிற எப்படி பாப்பாங்கன்றது ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ உடனடியாக நான் முதலே சொன்ன மாதிரி அவங்க பெரிய டிஃபரன்ஸ் பண்ணதுனாலும் பாஜக அவங்க செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அஇஅதிமுக பலம் இழக்குமா என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். அப்படி பலம் இழக்கும் என்றால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கட்சியாக பாஜக அந்த இடத்துக்கு வருமா என்ற ஒரு கேள்வி.